ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீக்லா ஈஸி குக்கிங் வீட்டில் சமைப்போம் ஆரோக்கியமாக வாழ்வோம் நான் அன்றைக்கி வெந்தயத்தின் மருத்துவ குணங்களை பற்றி தாங்க உங்கள்கிட்ட வீடியோ ஷேர் பண்ண போகிறேன் வெந்தயம் நிறைய உணவில் நம்ம சேர்த்திக்கிறோம் அதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸு ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்கெலாம் போய் பார்க்கலாங்க பல உணவுகளில் சேர்க்கப்படும் வெந்தயம் என்ன கசப்பாக இருந்தாலும் ஏராளமான நன்மைகளை உள்ளடக்கி உள்ளதுங்க இதில் வைட்டமின் ஏ சத்து இருக்கு இதில் ப்ரோட்டீன் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் இரும்புச்சத்து போன்ற அதிகமான சத்துக்கள் உள்ளதுங்க இத்தகைய வெந்தயத்தை நம்ம முன்னோர்கள் தினமும் உணவில் சேர்த்து வந்தாங்க அவங்க நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க இதை தினமும் சாப்பிட்டு வந்ததுனாலோ என்னவோ நோய்கள் அவர்களை அண்டவே இல்லைங்க அந்த அளவில் வெந்தயம் உடலுக்கு நல்ல பாதுகாப்பை வழங்கி வந்தது வெந்தயம் குளிர்ச்சியும் தரக்கூடியது சர்க்கரை நோயை தடுக்கக்கூடியது அப்புறம் கொல கெட்ட கொழுப்பை எல்லாம் கரைக்கக்கூடிய தன்மை வெந்தயத்தில் இருக்குதுங்க மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வயிற்று வலி கேன்சர் செல்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வெந்தயத்துக்கு இருக்குங்க பசியின்மை நீக்குகிறது தாய்ப்பாலை சுரக்கக்கூடிய தன்மை இருக்குது மலச்சிக்கலை நீக்குகிறது தொண்டை உண் நிவாரணம் தருகிறது நெஞ்செரிச்சலை குறைக்கிறது சர்மத்திற்கு உள்ள பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது வெந்தயங்க அப்புறம் கூந்தல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் வெந்தயம் ரொம்ப நல்லது வெந்தயத்தின் மருத்துவ குறிப்பு பார்க்கலாங்க பச்சரிசி நூறு கிராம் எடுத்துக்கோங்க பால் ஒரு டம்ளர் வெந்தயம் இருபது கிராம் எடுத்துக்கோங்க மஞ்சள் சிறிதளவு அனைத்தும் ஒன்றாக சேர்த்து கஞ்சி காய்ச்சி கொடுத்தால் குடல் புண்கள் விரைவில் குணமாகுங்க வெந்தயத்தை பொடி செய்து இரவு உணவுக்கு பிறகு ஒரு டம்ளர் தண்ணியில் வெது வெதுப்பான தண்ணியில் கலக்கி குடித்தால் மலச்சிக்கல் முற்றிலும் குணமாகும் வெந்தயம் கசகசா இரண்டையும் சம அளவு எடுத்து அரைத்து தயிரில் கலந்து சாப்பிட்டால் வேதி உடனே தீருங்க வெந்தயத்துடன் சம அளவு நெல்லி வற்றல் சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் வாந்தி ருசியின்மை தீருங்க வெந்தயம் நூறு கிராம் எடுத்துக்கோங்க சுக்கு இருபத்தஞ்சு கிராம் ஓமம் இருபத்தஞ்சி கிராம் நாவல் கொட்டை ஐம்பது கிராம் நெல்லி ஐம்பது கிராம் சிறிதளவு மஞ்சள் எடுத்து பொடி செய்து இதை காலை மாலை இரு இருவேளை சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் கட்டுப்படும் வெந்தயம் சுண்டக்காய் வற்றல் மிளகு தலா ஐம்பது கிராம் எடுத்து வறுத்து பொடி செய்து தினமும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் உடல் எடை குறையுங்க வெந்தயத்தை பொடி செய்து கூலி முட்டையில் வெள்ளை கருவுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் இடுப்பு வலி குணமாகும் வெந்தயத்தை வேக வைத்து கடைந்து தேன் சேர்த்து சாப்பிட்டால் மலச்சிக்கல் மறையும் நெஞ்சுவலி மூல நோய்கள் புண்கள் ஆகியவை குணமாகும் வெந்தயத்துடன் அத்திப்பழம் சேர்த்து அரைத்து கட்டிகள் மீது பற்று போட்டால் உடனே உடைந்து குணமாகும் வெந்தயத்துடன் சம அளவு தனியாக சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் சிறுநீரக நோய்கள் குணமாகும் வெந்தயத்தை இரவு முழுவதும் வைத்து வேப்பிலையை சேர்த்து அரைத்து குளித்தால் பேன் பொடுகு தொல்லைகள் நீங்கும் வெந்தயத்தை தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தலையில் தேய்க்கும் போது முடி நன்றாக வளரும் குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த மாதிரி பெனிஃபிட்டான ஒரு மருத்துவ குணங்கள் இருக்கிறது வெந்தயத்தில் நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் இதில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ